அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு சினிமாவா ஜிஎம்எஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆன்யாஸ் டுட்டோரியல் வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் சிம்பல் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்யாஸ் டுட்டோரியல் ஆகா ஆப்பில் வந்து இப்போ ஸ்டீம் ஆகிட்டு இருக்கு. ஐஎம்டி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10.6.5 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 7 எபிசோடு, தமிழ் தெலுங்கு இந்த 2 லாங்குவேஜில் இருக்குது. இந்த வெப்சீரிஸை வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பார்க்குறது வந்து நல்லது, ஏன்னா வயலன்ஸு, பிளட்டு, அடல் வார்த்தைகள் இது மாதிரினா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாவணியா அவங்க அக்கா மது கூட வந்து சண்டை போட்டுட்டு அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து குடி போயிடுவாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, இவங்க மட்டும் தனியாக தான் இருப்பாங்க. ஹவுஸ் ஓனர் வந்து ஏமாத்திருப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் லாவணியா குடியிருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குறது, ஏதோ ஒரு உருவங்கள் இருக்கிற மாதிரியான உணர்வுகள்லாம் அவங்களுக்கு அடிக்கடி இருக்கும். அதனால அவங்க ரொம்பவே பயந்து போய் இருப்பாங்க. அதையும் பெருசாக அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது. மது வந்து அடிக்கடி லாவணியாக்கு வீடியோ கால் பண்ணி நீ வீட்டுக்கு கிளம்பி வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க, இங்கிலீஷ்லேயே திட்டிக்குவாங்க. லாவணியா பார்த்தீங்கன்னா அன்யாஸ் டுட்டோரியல்னு ஒரு சேனல் வச்சிருப்பாங்க, இன்ஸ்டாகிராமில் லைவ்ல இருப்பாங்க. அப்போ வந்து மேக்கப் பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிற்கும். இதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவங்களுக்கு என்ன நடக்குது, அவங்க உயிரோடு இருப்பாங்களா இல்லையா, அவங்க எதுக்கு சண்டை போட்டு வந்தாங்க, என்ன மாதிரியான ஒரு மர்மமான விஷயங்கள் அந்த வீட்டில் நடக்குதுன்னு இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரி. எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 4 எபிசோடு பார்க்கறது வந்து கண்டிப்பாக பொறுமை வேணும், ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ வெப்சீரிஸ்னாவே ஒவ்வொரு எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த எபிசோடை கண்டிப்பாக பார்க்க வைக்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த 4 எபிசோடில் வந்து அந்த சஸ்பென்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஏன்னா போரும் கொஞ்சம் அடிச்சிச்சு. ஒரு கடைசி இந்த 5, 6, 7 இந்த 3 எபிசோடும் பார்க்கறதுக்கு வந்து நல்லா பயங்கரமாகவும் நல்லா த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. குறிப்பாக லாவணியாவுக்கு வந்து அந்த பேய் பிடிக்கிற சீன், அதை விசுவல் பண்ணியிருக்க விதம்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாகவும் நல்லா பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு 4 எபிசோடு வந்து ஸ்லோவாக போனாலும் அந்த த்ரில்லிங்கான மூமெண்ட்டுக்கு கொடுத்துருக்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருள் கொர்லிங்கிறது தான் மியூசிக் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி விஜய் கே சக்கரவர்த்தி தான் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேமே பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. லைட்டிங்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக லாவணியா வந்து அந்த மேலே இருக்கிற ஃபேனை பார்க்குறப்ப அந்த கேமராவோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தலைகளாக அவங்கள காட்டுறது விதம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த வெப்சீரிஸில் சினிமோட்டோகிராஃபி எவ்வளோக்கு எவ்வளோக்கு முக்கியமோ ஸோ அதை பார்த்து பார்த்து வேலை பண்ணியிருக்காங்க. நிவேதிதா சதீஷ் தான் இந்த லாவணியா கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் ஆக்டிங், இந்த கதையை கேட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பெரிய பெரிய படங்கள்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் கிடைக்குங்கிறதால எந்த ஒரு சந்தேகமே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஜினா ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோலில் பண்ணியிருக்காங்க. லாவணியாவுக்கு அக்காங்கிற ஒரு கேரக்டரில் மதுங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்களும் எவ்வளோக்கு எவ்வளோக்கு சப்போர்ட்டிங்காக நடிச்சு கொடுக்கணுமோ ஸோ அந்த அளவுக்கு நல்லா சப்போர்ட்டிங்காக நடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த 6th எபிசோட்லையும் 7th எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பயப்படுறதா இருக்கட்டும், நக்கல் அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த கோவப்படுறதா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ரெஜினா மது கேரக்டர்லையும் லாவணியா கேரக்டரில் சின்ன வயசில் ஒரு 2 குழந்தைங்க நடிச்சிருக்கோம். அந்த 2 குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருந்திருக்கேன். ரொம்ப நல்லா நடிக்க வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த வெப்சீரிஸோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவி கங்கி ரெட்டி. ஓவராலாக எல்லாத்தையுமே நல்லா தான் நடிக்க வச்சிருக்காங்க, ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். ஏன்னா 2020 லாக்டவுனில் இந்த ஸ்டோரி நடக்குது, ஆனால் பகலில் நடக்குதா இல்லை நைட்டில் நடக்குதாங்கிறது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் லைவ் வீடியோஸ்னால் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா நல்லா தத்துரமாக எடுத்திருக்காங்க. இந்த சிஜிஐ ஒர்க்கு விஎஃப்எக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிளைமேக்ஸை பார்க்குறப்ப என்னடா இது ஒரு சப்புன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ சீசன் 2 தான் அடுத்தடுத்த ஸ்டோரி வந்து என்ன நடக்க போகுது, என்ன ஒரு சஸ்பென்ஸ் இருக்க போகுது, என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்க போகுதுங்கிறது தெரியும். ஆகா ஆப்பில் வந்து இப்போ இந்த வெப்சீரிஸ் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, பார்க்காதவங்க பாருங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.